Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Ella puhrum irayvanukke. Anbu kudiya sahodara sahodarigale. Inda nigalchiyinudaiya nokkam namakku mathiyile paraspara puridalai adhigapaduthikolla vendum endradhaan. Tamilagathile palveru madangalai saarndha makkal vaazhndhu kondirukkom. Muslimgal, Hindukal, Kristavargal, கடவுள் நம்பிக்கையே இல்லை என்று சொல்பவர்கள், இப்படியான பல்வேறு வேறுபட்ட நம்பிக்கை கொண்டவர்கள் வாழும் தமிழகத்தில், நமக்கு மத்தியில் நம்பிக்கைகள் வேறுபட்டிருந்தாலும் மொழியால் ஒன்றுபட்டவர்களாக சகோதரத்துவ உணர்வால் ஒன்றுபட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான சூழ்நிலையில் ஒருவரை ஒருவர் மென்மேலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருவருடைய நம்பிக்கை என்ன, கலாச்சாரம் என்ன, அவர்களின் வழிபாட்டு முறை என்ன என்பதை பற்றி கூடுதலாக தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு மத்தியில் காணப்படக்கூடிய சகோதரத்துவ உணர்வு மென்மேலும் வலுவடையும். அதிலும் குறிப்பாக இன்றைய கால சூழ்நிலையில் இஸ்லாம் குறித்து ஏராளமான தவறான பிரச்சாரங்கள் சமூக வலைத்தளங்களின் உண்டாகவும் ஊடகங்களின் வாயிலாகவும் பல்வேறு தவறான பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் குறித்தும் பல்வேறு தவறான நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அப்போ ஒரு மதத்தை பற்றி அறிந்து கொள்வதாக இருந்தால் சமூக வலைத்தளத்தில் எவ்வாறு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறதோ அதை வைத்து ஒரு மதத்தை நாம் அறிந்து கொள்ள இயலாது. அதே போல ஒரு மதத்தை பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய மக்கள் அவர்களின் செயல்பாடுகளை வைத்து ஒரு மதத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் வெறுமனே முஸ்லிம்களின் வாழ்வியலை மட்டும் பார்த்து அதை மட்டுமே தெரிந்து கொண்டு இஸ்லாத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ள இயலாது. காரணம், இஸ்லாம் ஒரு வழிகாட்டலை வழங்கியிருக்க, இஸ்லாம் ஒரு போதனையை சொல்லியிருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக செயல்படக்கூடிய முஸ்லிம்களும் இருப்பார்கள். இந்து மதத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் என்றால் இந்து மக்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள், அவர்களின் வாழ்க்கை முறை என்ன, அதை வைத்து மதத்தை நாம் அறிந்து கொள்ள இயலாது. மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் கணிசமான அளவில் இருப்பதைப் போலவே மதத்தின் அறிவுரைகளுக்கு மாற்றமாக நடப்பவர்களும் இருப்பார்கள். இது எல்லா மதங்களிலும் பொதுவாக காணப்படக்கூடிய அம்சம். அப்ப எந்த ஒரு மதத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த மதத்தினுடைய அடிப்படையான நூல்கள் என்ன? இந்து மதத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோமா, இந்து மதத்தினுடைய புராணங்கள் என்ன, இதிகாசங்கள் என்ன, அந்த மதத்தினுடைய வேத நூல்கள் ரிக்கு வேதமாக இருந்தாலும் யசூர் வேதமாக இருந்தாலும் அந்த வேத நூல்கள் என்ன சொல்கிறது, அது எப்படிப்பட்ட நம்பிக்கையை வாழ்வியலை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துகிறது, அந்த வேத நூல்களின் வாயிலாகத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது போலவே இஸ்லாத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முஸ்லிம்களை பார்க்கக்கூடாது. முஸ்லிம்கள்ல இஸ்லாத்தின்படி நடப்பவர்களும் இருப்பார்கள், நடப்பவர்கள் இருப்பார்கள் என்பது எப்படி உண்மையோ அது போல இஸ்லாம் ஒன்றை சொல்லியிருக்கும் பொழுது அதை மீறக்கூடியவர்களும் இருப்பார்கள். அப்ப இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இஸ்லாத்தின் அடிப்படை ஆதார நூல்களாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆன், திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது, அதுதான் இஸ்லாம். இந்த திருக்குர்ஆனுக்கு விளக்கமாக, இந்த திருக்குர்ஆனை மக்கள் மத்தியில் விளக்கி சொல்வதற்கு அனுப்பப்பட்டவர்கள் தான் முஹம்மது நபிகள் நாயகம் அவர்கள். நபிகள் நாயகம் மக்களுக்கு எதை சொன்னார்கள், அவர்கள் இஸ்லாத்தை எப்படி மக்களுக்கு கற்பித்தார்கள், இந்த இரண்டு தான் அடிப்படை. குர்ஆன் என்ன சொல்கிறது, குர்ஆனை மக்கள் மத்தியில் போதிக்க வந்த இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அதனூடாகத்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். இவற்றை சொல்வதற்கு என்ன காரணம், இன்றைக்கு இஸ்லாம் குறித்தும் முஸ்லிம்கள் குறித்தும் பல தவறான பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுகிறது. இஸ்லாத்தை பற்றி என்னவெல்லாம் பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். தமிழகத்தில் இருப்பவர்கள் தான் நாம் அனைவரும் சமூக வலைதளங்களை பயன்படுத்திக் கொண்டிருப்போம். தொலைக்காட்சிகளில் பல்வேறு செய்திகளிலே பார்த்திருப்போம். அந்த சமூக வலைத்தளங்களை நாம் கவனிக்கின்ற பொழுதும் ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை கவனிக்கின்ற பொழுதும் இஸ்லாம் பற்றி பல தவறான பிரச்சாரங்கள் செய்யப்படுவதை கவனிக்கிறீர்களா இல்லையா? இஸ்லாம் என்றால் ஒரு பயங்கரவாத மார்க்கம் என்று சொல்வார்கள்.
அப்படித்தான் பொது புத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாம்ல பயங்கரவாத மார்க்கம் மக்களை எல்லாம் கொல்ல சொல்கிறது, அது பயங்கரவாதத்தை ஏவுகிறது, ஒவ்வொரு முஸ்லிமையும் இஸ்லாம் பயங்கரவாதியாக மாற்றுகிறது என்று பரவலாக பிரச்சாரம் செய்யப்படுகிறது. மேலை நாட்டு ஊடகங்களால் திட்டமிட்டு இந்த பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டு உலகம் முழுவதிலையும் இந்த பிரச்சாரம் இருக்கிறது. இதை நம்பக்கூடியவர்களும் கணிசமான அளவில் இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களில் பாட புத்தகங்களின் ஊடாக கூட பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட கருத்தாக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒன்றுமில்லை, இந்த சமூக ஊடகங்கள் இவர்கள் செய்யக்கூடிய போலி பிரச்சாரம், இவற்றை பார்த்து வளரக்கூடிய ஒரு சிறுமியிடத்திலேயோ சிறுவனிடத்திலேயோ, ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன், அவன்கிட்ட ஒரு தீவிரவாதியை படமாக வரையுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டா எப்படி வரைவார்? ஒரு தீவிரவாதியை வரைங்கன்னு சொல்லப்பட்டா போதும், ஒண்ணும் இல்லை, நீங்க பள்ளிக்கூடத்துல போய் இப்படி சொல்லி பாருங்களேன், எல்லாரையும் வரைய சொல்லுங்க. முஸ்லிம் அல்லாத மாணவ மாணவியர்கள் தீவிரவாதியை எப்படி வரைவார்கள்? தீவிரவாதின்னு சொன்ன உடனே தலையில ஒரு தொப்பி போடணும், படத்தை வரைஞ்சிருவாங்க, வரைஞ்சு அதோட முடிச்சிட மாட்டாங்க. தலையில தொப்பி இருந்தா தான் பயங்கரவாதி. பெரிய தாடி இருக்க வேண்டும், ஜுப்பா போன்று நீண்ட ஆடை அணிந்திருக்க வேண்டும், இப்படித்தான் பயங்கரவாதியை வரைந்து கொடுப்பார்கள். இதுதான் 100 மாணவர்கள் வரைகிறார்கள் என்றால் பாதிக்கும் அதிகமானவர்கள் இப்படி வரையக்கூடிய ஒரு நிலை தான் சமூகத்தில் இருக்கிறது. அப்ப அந்த சிறுவர்களுக்கு சிறுமியர்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாள்? பொய் பிரச்சாரம் அவருடைய உள்ளத்தை போய் சேர்கிறது. முஸ்லீம்னா பயங்கரவாதி, பயங்கரவாதினா கண்டிப்பா அவன் தலையில தொப்பி போட்டிருப்பான், பயங்கரவாதி என்றால் அவன் தாடி வைத்திருப்பான், நீண்ட ஜுப்பாவை அணிந்திருப்பான் என்று முஸ்லிம்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட அடையாளத்தோடு தென்படுகிறார்களோ அந்த அடையாளங்களை முன்வைத்து வரையக்கூடிய ஒரு காட்சியை நீங்க பார்க்கலாம். அப்ப ஏன் இந்த இது போன்ற ஒரு செயல்பாடுகள், இந்த நம்பிக்கை ஏன் அவர்களிடத்தில் அவருடைய உள்ளத்தில் புகுகிறது? பொய் பிரச்சாரங்களின் ஊடாகவும் ஆங்காங்கே நடைபெறக்கூடிய சம்பவங்களின் ஊடாகவும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம் செய்யப்படுறதை நீங்க பார்க்கலாம். இஸ்லாம் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதால், இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு முஸ்லிமையும் பயங்கரவாதியாக மாறச் சொல்கிறதா? ஒருபோதும் கிடையாது. அதற்கு நீங்க எண்ணற்ற சான்றுகளை திருக்குறளில் இடம்பெறக்கூடிய ஆயிரக்கணக்கான வசனங்களை படிக்க வேண்டும் என்கிற அவசியம்லாம் இல்லை. திருக்குறளில் இடம்பெறுகிற ஒரே ஒரு வசனத்தை படித்தாலே இஸ்லாத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் துளியும் சம்பந்தம் இல்லை அறிந்து கொள்ள முடியும். ஏன்? அந்த ஒரு வசனம் என்ன சொல்கிறது? பிற மனிதர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் ஆர்வமூட்டுகிறது. மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் ஃபக்கன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ. இது திருக்குறானின் வார்த்தை. எவர் ஒருவர் ஒரு உயிரை கொலை செய்வாரோ அவர் உலகத்தில் உள்ள எல்லா உயிரையும் கொலை செய்தவர் போலாவார். ஒரு மனிதனை கொலை செய்தால் உலகத்தில் உள்ள கோடான கோடி மனிதர்களை கொலை செய்த பாவம் உன்னை சாரும். அவை அனைத்திற்கும் இறைவனிடத்தில் நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும். இப்படி மனித உயிர்களை கொள்வதற்கு எதிரான கருத்தை, கண்டனத்தை திருக்குறள் ஆழமாக பதிவு செய்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இறைவன் சொல்கிறான், மன் ஃபமன் அஹ்யாஹ ஃபக்கன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ. எவர் ஒருவர் இந்த உலகிலே ஒரு மனிதரை வாழ வைப்பாரோ அவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார். ஒரு உயிரை வாழ வைப்பதற்காக பாடுபடு, அதற்காக கஷ்டப்படு. அந்த ஒரு உயிரை வாழ வைப்பதற்கு முன்னால் எத்தனை முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ அத்தனையும் செய். அதன் மூலம் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் நீ வாழ வைத்த நன்மையை பெறுவாய். இது பயங்கரவாதத்தை போதிக்கிற வசனமாய். இப்படிப்பட்ட கருத்தை உள்ளடக்கிய திருக்குறள் பயங்கரவாதத்தை சொல்லுமாள், முஸ்லிம் அல்லாதவர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று கட்டளையிடுமாள். அப்ப தவறாக செய்யப்படக்கூடிய பிரச்சாரம் என்பது இந்த ஒற்றை வசனம். திருக்குறள் எந்த அளவிற்கு மனித உயிரை நேசிக்க வேண்டும், பிற மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு நம்மால் இயன்ற பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதை எந்த அளவிற்கு ஆர்வம் ஊட்டுகிறது என்பதற்கு இந்த ஒற்றை வசனம் சான்று. இந்த வசனம் சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் பல்வேறு பேரிடர் காலங்களில் தங்களுடைய உயிரையும் துச்சம் என கருதி பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபடுகிறோம், இரத்த தானம் வழங்குகிறோம், ஆம்புலன்ஸ் சேவையில் ஈடுபடுகிறோம், பேரிடர் காலங்களிலே களத்தில் இறங்கி மனிதநேய பணிகளை முன்னெடுக்கிறோம். காரணம் இஸ்லாம் இதைத்தான் சொல்லு, எல்லா உயிரையும் நேசி. ஒரு மனிதனை உயிர் வாழ வைப்பதற்கு உன்னால் என்ன முடியுமோ அதை செய். ஒரு உயிரை உயிர் வாழ வைத்தால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் உயிர் வாழ வைத்ததற்கு சமம். இப்படி சொல்லக்கூடிய மார்க்கம். அது மட்டுமல்ல, இஸ்லாத்தை பற்றி இன்னும் சொல்வார்கள், இஸ்லாத்தில் பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, பெண்கள் எல்லாம் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள்,
அவர்கள் விரும்பிய ஆடையை அணிவதற்கு கூட அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. ஏனைய பெண்களையும் பார்க்கிறாங்க, இஸ்லாத்தில் உள்ள பெண்களையும் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பெண்களையும் பார்க்கிறாங்க. அவங்க புர்கா போட்டுக்கொண்டு தலைமுக்காடு அணிந்து கொண்டு வருகிறார்களா? அவ பார்க்கக்கூடிய எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன உங்க வீட்டில் உள்ள ஆண்மார்கள் கட்டாயப்படுத்தி அவங்களை நிர்பந்தப்படுத்தி பலவந்தப்படுத்தி இந்த ஆடையை அணிவித்து அனுப்புகிறார்கள். ஆடை சுதந்திரம் கூட முஸ்லிம்கள் உள்ள பெண்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கவில்லை என்று நினைக்கிறார்கள். கிடையாது, இது தவறான புரிதல். இதுவெல்லாம் மீடியாக்களிலும் ஊடகங்களிலும் தவறான பிரச்சாரம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டதின் விளைவாக இந்த தவறான கருத்துக்கு பல மக்கள் பலியாகி விடுகிறார்கள். குர்ஆனை அவர்கள் படித்திருந்தால், குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை அறிந்திருந்தால், இஸ்லாத்தில் பெண்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை என்று சொல்லவே மாட்டார்கள். இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்கிற கருத்தாக்கத்திற்கு அவர்கள் வரவே இயலாது. காரணம், அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு ஏராளமான சுதந்திரத்தை, ஏராளமான உரிமைகளை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே வழங்கிவிட்டது. முகமது நபிகள் அவர்கள் இப்போது வந்தவர்கள் அல்ல. இந்த திருக்குர்ஆன் முகமது நபிகள் நாயகத்திற்கு வழங்கப்பட்ட இறுதி இறைவேதம் என்று நாங்கள் நம்புகிறோம். நபிகள் நாயகம் அவர்களின் காலம் 571 தான் அவர்கள் பிறக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு 40 வயதில் தான் தன்னை இறை தூதர் என்று உணர்ந்து மக்கள் மத்தியில் அறிவித்தார்கள். அப்படின்னா ஏறத்தாழ கிபி 600-610 அந்த காலகட்டம், அந்த காலகட்டத்தில் அருளப்பட்ட வேதம் இது. அப்படிதான் முஸ்லிம்கள் நாங்கள் நம்புகிறோம். அப்படியான இந்த வேதத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகளை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அவ்வளவு உரிமைகளை பட்டியல் போட முடியும். ஆண்களுக்கு விவாகரத்து உரிமை இருப்பதை போல பெண்களுக்கும் விவாகரத்து உரிமை இஸ்லாம் வழங்கி நிலைநாட்டி இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ஆண்களுக்கு சொத்துரிமை இருப்பதை போல பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறவன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே தந்தை இறந்து விட்டாலோ கணவன் இறந்து விட்டாலோ ஆண் வாரிசுகள் இல்லாத நிலையில் சகோதரன் இறந்து விட்டாலோ பெண்களுக்கும் சொத்தில் பங்குண்டு. தந்தையின் சொத்தில் மகளுக்கு பங்குண்டு, கணவனின் சொத்தில் மனைவிக்கு பங்குண்டு. திருக்குறளில் வசனம் இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொத்துரிமையை பெண்களுக்கு நிலைநாட்டி விட்டு சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப இன்றைக்குள்ள காலகட்டத்தில் கூட பெண்களுக்கு தந்தையின் சொத்தில் பங்கு வேண்டும் என்றால் சட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. அண்மை காலத்தில் தான் சட்டமாக இயற்றி பெண்களுக்கு சொத்துரிமையை நிலைநாட்டினார்கள். அப்ப அப்படியான போராட்டங்கள் எதுவும் இல்லாமலேயே இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துரிமையை வழங்கியிருக்கிறது, கணவனை தேர்வு செய்யக்கூடிய உரிமையை வழங்கியிருக்கிறது. அவ்வளவு உரிமை இஸ்லாத்தில் இருக்கு. அப்ப இதுக்கு மாத்தமா இப்ப இஸ்லாம் வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்று தவறான ஒரு பிரச்சாரம் செய்வதை பார்க்கலாம். நாங்கள் சுருக்கமாக இது போன்ற ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது, அதுவெல்லாம் தெளிவுபடுத்தப்படணும். தெளிவுபடுத்தப்படாவிட்டால் முஸ்லிம்களை பற்றி தவறான பார்வை ஏற்பட்டுவிடும். சமூக ஊடகங்கள் அப்படியான பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள்னா பயங்கரவாதி, அவங்க எல்லோரும் பயங்கரவாதிங்கிற கருத்தாக்கத்தை உருவாக்குவதற்கு பல சினிமாக்கள் வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாக்கள்ல முஸ்லிம்களை எப்படி காட்டினாங்கன்னா அப்பாவியா காட்டினாங்க. எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் உள்ள சினிமா படங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா வைங்க, முஸ்லிம்கள்னா அப்பாவி, அவர் கீழே ஒரு கையில் வேட்டி உடுத்திருப்பாரு, ஒரு சட்டை போட்டிருப்பாரு, தலையில் ஒரு பெரிய நீண்ட தொப்பி போட்டிருப்பாரு, ஒரு கொட்டு ஒன்று வச்சுக்கிட்டு மேரா நாம் அப்துல் ரஹ்மான் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்படி முஸ்லீம்களை காட்டினாங்க சினிமாவில். அதோட நின்று இருந்தால் அது வேறு, அது அது பாஷை தமிழ் பேசவே அவங்களுக்கு தெரியாது. நிம்மளுக்கே நம்மளுக்கேன்னு சொல்லுவாங்க. இப்படி நிம்மல் தர்றான் நம்மள் வாங்குறான் இப்படி வாங்க. எந்த முஸ்லீமாவது நிம்மல் நம்மள்னு பேச நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிம்மல் தர்றான் நம்மள் வாங்கினாங்க போய் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி நிம்மல் நீங்கள் கேள்வி கேளுங்க நம்மள் பதில் சொல்கிறான் இப்படியா சொன்னோம்? எல்லாம் தெளிவான தமிழில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பிறந்து வளர்ந்தவங்க தான். ஆனால் முஸ்லீம்களை அந்நியப்படுத்தக்கூடிய விதமாக அவர்களை அறிந்தோ அறியாமலோ முஸ்லீம்களுக்கு தமிழ் தான் தெரியாது, அவங்க இந்த கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் கிடையாது, அவங்க பேசும்போது கூட நிம்மல் நம்மள் தான் சொல்லுவான் இப்படின்னு காட்டுறது. மொழிக்கு அந்நியப்பட்டவர்களாக காட்டினாங்க சினிமாவில், அது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் வந்தால் இந்த முஸ்லீம்கள் எதையெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத செய்கிறாங்களோ அதையெல்லாம் சினிமாவில் சேர்த்துக்கிட்டாங்க. முஸ்லீம்கள் வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா 786 எழுதப்பட்டிருக்கும், 786 அதை முஸ்லீம்களில் உள்ள பலரும் புனித நம்பர், அந்த நம்பரே ஒரு புனிதமானதுன்னு நம்புறாங்க. தப்பு, அது இஸ்லாத்தில் அப்படி இல்லை. இஸ்லாத்தில் அடிப்படை குர்ஆன் தான், முகமது நபிகள் அவர்கள் தான். குர்ஆனில் எங்கேயுமே 786 என்கிற அந்த நம்பர் சிறப்புப்படுத்தப்பட்டதா இல்லை. நபிகள் நாயகம் எங்குமே அப்படி சொல்லலை.
முஸ்லிம்கள் அப்படி இருக்கிறாங்களா, அதை பார்த்துட்டு சினிமாவில் என்ன இந்த ரஜினி கமல் இவர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் சினிமா படத்தில் அவர் வந்து உழைப்பாளியாக வேலை செய்வார், கையில் காப்பு கட்டியிருப்பார், பார்த்தா 786 காப்பு வருது. என்னவா அவர் அந்த நம்பரை வந்து சிறப்புப்படுத்தி காட்டுறாராம், தாயத்தை போட்டிருப்பார் கழுத்தில், 786 இருக்கும் டாலர் இருக்கும். எதிரி அங்கேருந்து துப்பாக்கியெல்லாம் சுடுவாங்க, கரெக்டாக அந்த டாலரில் பட்டு புல்லட்டு தெரிச்சு போயிடும். அவர் பொழைச்சிக்குவாரால் உடனே வானத்தை பார்த்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றினார் அப்படின்ட்டுவார் டைலாக்ல. என்ன அல்லாஹ் நம்மளை காப்பாற்றின, இப்படி சினிமாவில் காட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. முஸ்லீம்களின் தவறான நம்பிக்கையை கூட சினிமாவில் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மணிரத்னம் படம் எடுப்பதின் வாயிலாக விஜயகாந்த் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ பல்வேறு திரைப்படங்களில் பயங்கரவாதினா வாசிம் கான், அக்ரம் கான், யூனுஸ் கான், எல்லாம் கான் தான் பயங்கரவாதினா யாரு, அது இங்கிருந்து வரமாட்டோம் பாகிஸ்தான்லேருந்து தான் வந்தாங்க, இங்கேருந்து எந்த பயங்கரவாதியும் வரமாட்டோம் பாகிஸ்தான்லேருந்து வரணும் இப்படி காட்டினாங்க. அதுக்கப்புறம் மணிரத்னம் கமல்ஹாசன் இவருடைய படங்கள்ல எல்லாம் சாமானிய முஸ்லீம்களை கூட பயங்கரவாதியாக சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லீப்பர் செல் மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க, உங்கள் பக்கத்தில் பெட்டி கடை வச்சுருப்பாங்க, பக்கத்தில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களாம் பயங்கரவாதி நம்பிடக்கூடாது, திடீர்னு போவாங்க அல்லாஹ்வுக்கு வருவாங்க கொண்டு வச்சுருவாங்க இப்படின்னு சினிமாவில் காட்டுறாங்க. அப்போ சினிமாவில் காட்டப்படுவதை மக்கள் நம்பக்கூடிய உடனே உண்டாகி விடுகிறது. நீங்கள் பாருங்கள் இந்த விஸ்வரூபம் படத்தையெல்லாம் தமிழகம் முழுக்க முஸ்லீம்கள் கடுமையாக எதிர்த்ததுக்கு என்ன காரணம், அந்த அளவிற்கு நச்சுக்கருத்துக்கள் அந்த சினிமாவில் இருந்தது. முஸ்லீம்னாலே பயங்கரவாதி, நாங்கள் எதையெல்லாம் வழிபாடாக செய்கிறோமோ அதையெல்லாம் பயங்கரவாதத்திற்குரிய ஒன்றா காட்டினாங்க, சித்தரித்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் அருகாமையில் பள்ளிவாசல்கள் மசூதிகள் இருந்திருக்கும், தொழுவாங்க முஸ்லீம்கள், ப்ரே பண்ணுவாங்க அல்லாஹ் அக்பர் அப்படின்னு ப்ரே பண்ணுவாங்க. அல்லாஹ் அக்பர்னா என்ன, இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதை படத்தில் எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா பயங்கரவாதத்தின் குறியீடாக சித்தரிக்கிறாங்க. ஒரு வில்லன் பேசுவார், ஃபோன் பண்ணுவார், அல்லாஹ் அக்பர் குண்டு வச்சிட்டீங்களா, அவர் அங்கிருந்து அல்லாஹ் அக்பர் குண்டு வச்சாச்சு இப்படின்னா அப்போ என்ன ஆகும், அந்த சினிமா படத்தை பார்த்துட்டு வெளியே வர்றீங்க, மசூதி பக்கத்தில் இருக்கு, அல்லது மசூதியை கடந்து போறீங்க, அல்லாஹ் அக்பர் சத்தம் கேட்டால் தெரிச்சு ஓட மாட்டீங்க, ஆஹா அல்லாஹ் அக்பருங்கிறாங்க, எவனோ குண்டு வச்சிட்டாங்களான்னு கேள்வி கேட்குறாங்க, திரும்ப இன்னொரு அல்லாஹ் அக்பர் கேட்கும், ஆ குண்டு வச்சுட்டேங்கிறாரு, எங்கே இங்கே தான் வெடிக்க போகுது, இடத்த காலி பண்ணுன்னு நினைக்க மாட்டீங்களா, இங்கே நாங்கள் அல்லாஹ் அக்பருங்கிறோம். அந்த சினிமா படத்தை பார்த்து அதை அதை உண்மைன்னு நம்பினா என்ன நிலைமை உண்டாகும், இங்கேயும் அல்லாஹ் அக்பருங்கிறாங்க பிரச்சனையே பயமாக இருக்குது இப்படின்னு ஒரு கருத்து வருமா வராத. இப்படி தவறான பிரச்சாரங்கள் சினிமாவினூடாக ஊடகங்களின் வாயிலாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுது, எங்களுக்கு வருத்தம். அப்போ இதை வருத்தம் என்கிற அளவில் மட்டும் கடந்து சென்றால் தீர்வாகாது, அது புரிதலை உண்டாக்கணும். குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க, நீங்கள் சினிமாவில் காட்டுறதை நம்பாதீங்க, முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள முற்படாதீங்க, இஸ்லாத்தை தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா, குர்ஆன் தான் அதுக்கு அடிப்படை, நபிகள் நாயகம் அறிவுரை தான் அதற்கு அடிப்படை. அப்போ பரஸ்பரம் உங்களுக்கு என்ன இஸ்லாத்தை பற்றி என்ன சந்தேகம் இருக்கிறது, புர்காவை குறித்து சந்தேகமா, நபிகள் நாயகத்தின் பலதார திருமணங்கள் குறித்து சந்தேகமா, அல்லது பெண்களை அடிமைப்படுத்துவதாக நீங்கள் நினைக்கிறீர்களா, அப்படி ஒரு குர்ஆன் வசனத்தை பார்க்கிறீர்களா, குர்ஆன் ஏன் முஸ்லீம் அல்லாதவர்களை காஃபிர் என்று சொல்கிறது, ஏன் திட்டுகிறது அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி, எந்த கேள்வியாக இருந்தால் நீங்கள் கேளு, இதுதான் அதற்குரிய சபை. கேட்கும்போது நம்ம குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு புரிய வைத்து விட்டால், அது குறித்த தெளிவை உங்களுக்கு வழங்கிவிட்டால், தவறான நம்பிக்கைகள் களைவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது போன்ற சபைகள் அதிகமாக ஏற்படுத்தப்படணும். பரஸ்பரம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் மதங்களை பற்றி எங்களுக்கு புரிய வைப்பதற்கு நீங்கள் நிகழ்ச்சி நடத்துங்க, இந்து மார்க்கம் ஒரு இனிய மார்க்கம்னு தலைப்பு வச்சு நீங்கள் ஒரு நிகழ்ச்சி வைங்க, அதில் உங்கள் மதகுருமார்களை அழைத்து எங்களை கேள்வி கேட்க நீங்கள் அழைப்பீர்களானால் நாங்கள் வர்றோம், உங்கள் மார்க்கத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், கிறிஸ்தவ மதத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இது போன்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்கள், எங்களை அழையுங்கள், நாங்களும் வர்றோம், கேள்வி கேட்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். பரஸ்பரம் தெரிந்து கொள்ளும் பொழுது, கருத்து வேறுபாடுகள் குறையும் பொழுது, ஒருவரை பற்றி ஒருவருடைய நம்பிக்கையை பற்றி புரிந்து கொள்வதை அதிகப்படுத்தும் பொழுது பரஸ்பரம் நமக்கு மத்தியில் நம்பிக்கை அதிகரிக்கும், சகோதரத்துவம் வலுப்பெறும், நல்லிணக்கம் உருவாகுவதற்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் தேவைப்படுகிறது. அதனால் இது உங்களுக்கு உண்டான சபை, இஸ்லாம் சம்பந்தமா உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் நீங்க கேட்கலாம், ஏன்னா இது உங்களுக்கு உண்டான சபை, நீங்கள் கேள்வி கேட்பதற்குரிய ஒரு சபையில் என்னன்னா நீ கேள்வி கேட்கலாம், உங்களை பத்தி நாங்கள் யாரும் தப்பா, நீங்கள்லாம் எங்களுடைய விருந்தினர்கள், இஸ்லாத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை, அதை உணர்ந்து உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.